ஸோ ஹாய் கேஸ் நான் உங்கள் இடத்துல இருந்த பாணி சின்னிக்கு யோகா வாசிஷ்டம்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பெருவாரியாக இந்நேரத்துக்கு இந்த யோகா வாசிஷ்டத்தை தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு கேள்வி இல்லை சந்தேகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்திருந்துருக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் ராமராஜ் நமக்கு பதிலாக ராமராஜ் கேள்வி கேட்குறார் என்னன்னா இந்த ஆத்மானு சொல்லக்கூடியது பிரம்மஸ்வரூபமானது அனைத்துமானது எல்லாம் அறிந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்கிறீங்க இல்லையா இப்படிப்பட்ட இந்த ஆன்மா இந்த உடல் அப்படிங்கிறது எப்படி எடுத்தது ஃபஸ்ட்டு கேள்வி அது அதுவே எல்லாம் தெரிஞ்சுது அதுக்கு அதுவே எல்லாம் ஆனது அப்போ இந்த உடல் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு அதற்குன்னு ஒரு ஒரு ஏஜ் ஒன்று வந்திருக்கும்ல அது எப்படி வந்தது அதுக்கு முதல் கேள்வி இப்படி எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவுமயமான ஒரு விஷயத்தில் எப்படி ஒரு ஒரு விஷம் போல் இந்த ஒரு மாயத்தோற்றம் அப்படிங்கிறது ஒன்று உண்டாச்சு பிறகு எப்படி அந்த விஷமான அந்த மாயத்தோற்றம் மாறுபட்டு தன்னுடைய பழைய நிலைக்கு போகுது இந்த கேள்விகளை கேட்குறார் ராமர் வசிஷ்டறதுக்கு அழகாக பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இந்த அங்கங்களாக அப்படி விரிவடையுதோ ஒரு மரமானது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிளை இலை அதுக்கப்புறம் பூ காய் அப்படிங்கிற மாதிரி எப்படி விரிவுபடுதோ அதற்கு ஏற்றாரு போலவே இந்த ஆகாசம் அப்படிங்கிறது வந்து சூன்யத்தன்மையாக எப்படி பறந்து விரிஞ்சிருக்குதோ ஒரு சொப்பனத்தில் வந்து கனவில் காணக்கூடிய அந்த ஒரு நகரம் போல் நமக்கு வந்து எப்படி காட்சிகள் தோன்றுதோ இந்த உடலானது பார்த்தோம்னா ரத்தம் மாமிசம் தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான நிலைகளுக்கு வருதோ அதுபோல் இருக்கக்கூடிய அனைத்துமாக இருக்கக்கூடிய அந்த பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்திலிருந்து தோன்றிய அந்த ஆன்மா இந்த உடலாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொள்கிறது அவ்வளோதான் இது தானாக நடந்த ஒரு விஷயம் இதற்கு நீ ஒரு காரண காரியத்தெல்லாம் கற்பிக்க முடியாது இந்த தானாக நடந்த ஒரு நிகழ்வு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நாள் பட நாள் பட நாள் இது நிலச்சி போயிடுது இங்கே தான் பிரச்சனையில் மாற்றம் சரிங்களா எப்படி வந்து ஒரு 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 இருந்து அதனுடைய கிரணங்கள் இப்படி விரிவுபட்டு வருதோ அதுபோல் இந்த ஆன்மசோதி வந்து இந்த உடல் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு பகுதியாக அது எடுத்துக்குது அவ்வளோதான் இது தானாக நடந்த ஒரு நிகழ்வு இப்போ இந்த உருவம் இந்த ஒரு அசை உள்ளது அசைவற்றுறது அப்படின்னலாம் இறைவனுடைய திருநாமத்தை சொல்கிறேன் பார்த்திங்களா அவர் வந்து அசைந்தால் அந்த உருவத்தோடு இருப்பான் அசைவற்று இருக்கும் பொழுது பிரம்ம நிலையோடு இருப்போம் ஸோ இந்த அசை உள்ளது வற்றுது அப்படின்னு சொல்லக்கூடியதானாலும் சரி இந்த உடல் ரத்தம் சதையோடு இருக்கக்கூடிய இந்த உடலானாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் நீங்கள் வந்து எல்லையற்று பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையும் இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டுமே ஒன்று தான் அது ஹையஸ்ட் லெவலில் வச்சு சொல்லுவோம் இங்கே மனுஷனை வந்து இப்படி வச்சு சொல்லுவோம் ஆனால் ஆக்சுவல் ஆக்சுவலாக பார்க்கும்போது ஒரு ஞானியினுடைய பார்வையில் ரெண்டும் ஒரே மாதிரிதான் தெரியும் ஸோ இதில் எந்த விதமான ஒரு மாறுபாடு அப்படிங்கிறது எல்லாமே கிடையவே கிடையாது உங்களுடைய புரிச புரிதலுக்காக ஒரு ஒரு வார்த்தைகளாக பயன்பட பயன்படுத்தி சொல்கிறதை தவிர மித்தபடி இந்த மாதிரி எந்த விதமான ஒரு பாகுபாடுகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ பறந்து விரிஞ்சுருக்கக்கூடிய இந்த சிதாகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒன்று தான் அதிலிருந்து பிரிஞ்சு வந்த எல்லாமே அதனுடைய தன்மை கொண்டது தான் அதை நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அந்த ஒரு நிலையை அடைவதற்குண்டான ஒரு முயற்சி அப்படிங்கிறத நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் அவ்வளோதானே தவிர அதுக்கும் நமக்கு ஏதோ ஒரு வேறுபாடு இருக்குது அதுவும் அது வேற நம்ம வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வந்து முழுக்க முழுக்க அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை யார் ஒருத்தர் வந்து இந்த பழைய நிலையை உணர்ந்தாங்களோ அவர்களே ஜீவன் முக்தர்களாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை புடத்தியவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் அப்போ இந்த பறந்து விரிஞ்சு அந்த சிதாகாசத்திலிருந்து அந்த ஆன்மா வந்து தன்னைத்தானே ஒரு இந்த இந்த மனித உடலை ஏற் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அப்பவும் ஒரு கேள்வி ஏற்கும் எப்படி அது ஏதாச்சும் ஒரு காரியத்தை எடுக்கும் ஏதோ ஒரு அவசியம்னு ஒன்று இருக்கணும் இல்லை அப்படின்னு கேட்டால் அந்த அவசியம் தான் அசைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிறு அசைவு எதையாவது ஒன்றை பார்த்து ஆஹான் அவுட்டு அதுதான் அசைவு அந்த ஒரு அசைவின் காரணமாக தான் அது ஒரு இந்த உடல் அப்படிங்கறதை எடுக்க ஆரம்பிக்குது இந்த அசைவுன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா இந்த அசைவுக்கு தான் நமக்கு புரிதலுக்காக சொன்னப்பட்ட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மனசை தான் வந்து பிரம்மான்னு சொல்கிறோம் இந்த மனசை தான் விராட் புருஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த முதல் அசைவு அந்த அசைவு தான் நம்ம மனசுன்னு சொல்லக்கூடியது அப்போ மனசு தான் எல்லாத்தையும் பண்ணுதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா மனம் அசைந்தால் இந்த உலகம் கண்ணுக்கு தெரியும் மனம் அசையிலேன்னு இந்த உலகம் அப்படியே எதுவும் தெரியாத அமைதியாக இருக்கும் இந்த மனமானது தான் படைப்பு அழிவு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான அந்த வேறுபாடான ஒரு தன்மைகளை நம்ம கொண்டு வந்து காட்டிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம இங்கே வரவும் போகவும் வரவும் போகவும்னு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன் ஞானியர்கள் மறுபடியும் வரதில்லை அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு நிலையை உணர்ந்த ஒரு காரணத்தினால தான் யார் அப்படிங்கிறத தெரிந்து உணர்ந்த ஒரு காரணத்தினால இது எல்லாமே தன்னுடைய உணர்ச்சிகளால் தான் நடக்குது அப்படிங்கிறது உணர்ந்த ஒரு காரணத்தினால உணர்ச்சியினால் அதாவது முழுமையாக ஆத்மார்த்தம் உணர்ந்த ஒரு காரணத்தினால அவர்களுக்கு எது மேலேயும் உணர்ச்சிகள் அப்படிங்கிறது வரதில்லை இப்போது இவ்வளோ பெரிய உலோகம் இருக்குது நம்ம அதை பற்றி எதாவது யோசிக்கிறோமா இல்லை நம்ம குடும்பம் நம்ம சொந்தக்காரங்க நம்ம வாழக்கூடிய இடம்னு ஒரு சின்னதாக நமக்கு ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்கோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுதான் உலகம் இல்லையா சுற்றி பற்றி என்ன நடந்தால் அதை பற்றி நமக்கு எந்த கவலை நமக்குன்னு ஒரு உலகம் இருக்குது இந்த தூண்டு உலகம் இருக்குது பார்த்தீங்களா இவ்வளவு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே உண்மையாலுமே அப்போ இதை சுற்றி தான் அவனுடைய எல்லா நினப்புகளும் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு சிலருக்கு அந்த எண்ணங்கள் கொஞ்சம் விரிவடைஞ்சு வெளியே போகலாம் அந்தந்த இடத்துல அவர்களுக்குன்னு ஒவ்வொரு உணர்வுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்போ இதை பொறுத்து தான் இந்த உடல் அழிந்தால் மறு உடல் எப்படி எடுக்கப்படுகிறதுனா இந்த உணர்வுகளை பொறுத்து தான் எடுக்க எடுக்கப்படுகிறது இந்த அசைவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த மனசு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இப்போ இது ரெண்டு இப்படி பண்ணி பிணைஞ்சிருக்கும் இந்த உணர்வு இந்த மனசு வந்து உணர்வுகள் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் உணர்வுகள் பிறப்பை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இதை ஞானியர்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சுருப்பாங்க புரிஞ்ச ஒரு காரணத்தினால அவர்களுக்கு மனமானதிலிருந்து எந்த ஒரு விஹார நிலை அடையாத எல்லாத்தையும் சமமான ஒரு நிலையில் பார்த்து உணர்ந்த ஒரு காரணத்தினால அவர்களுடைய மனசில் எந்த விதமான ஒரு விகாரமும் ஏற்படாது இந்த உடம்புங்கிற ஜெயிலு விட்டு வெளியே போய் எல்லாத்தையும் நின்று பார்த்ததுனால எல்லாம் சமந்தான் இதெல்லாம் வெறும் கற்பனை தான் அப்படிங்கிறது உணர்ந்த ஒரு காரணத்தினால அவர்களுக்கு இது மேலே எந்த விதமான ஒரு பிடிப்பும் ஏற்படாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே உணர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படாது அவங்களுடைய மனசு எந்த விதமான ஒரு விகாரமான ஒரு தன்மையும் அடையாது அவங்க பாட்டுக்கு சாந்தமான சாஸ்வதமான நிலையில் அப்படியே அமைதி அவர்கள் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு ஒரு உருவமோ ஒரு கனத்துவமோ எதுக்கும் கிடையாது அதுக்குன்னு ஏதாவது வெயிட் இருக்கா உணர்ச்சிகளுக்கு ஏதாவது உருவப்படுத்தி காட்ட முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அது கனவுல காண்ற ஒரு ரூபம் போல் கண் முழிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன் கனவு வந்து நமக்கு பொய்யாக போயிடும் கனவில் நம்ம வந்து ஒரு பெரிய வெயிட்டு தூக்கலாமா இருக்கும் மாடியிலருந்து உழுகலாமா இருக்கும் இல்லை காற்றுல பறக்கலாமா இருக்கும் சாகவே வேணாலும் செய்யலாமா இருக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் கண் முழிச்சிட்டோன்னா அது அத்தனையுமே பொய்யாயிரும் அவ்வளோதான் உணர்ச்சியும் இந்த உணர்ச்சிக்கு எந்த விதமான ரூபமும் இல்லை அதுக்கு ஒரு கணசரீரமும் கிடையாது அதை ஜஸ்ட்டு நம்மளாம் வந்து அதை வெரைட்டி வெரைட்டி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அதுவும் வந்து ஒன்று ஒன்று இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது காட்டிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் உண்மை இல்லையா இதுக்கும் இதெல்லாம் அழியக்கூடியது இது மேலே நான் ஏன் பற்று வச்சிருக்கணும் அப்போ நான் உண்மையாலுமே யாருன்னு சொல்லி அதை தேடி ஓடும் பொழுது உண்மை நிலை புரிஞ்சிடும் அறிவனுடைய நிலை வந்து பிரகாசம் அடையும் பொழுது இது எல்லாமே வந்து கனவு போல் அப்படியே வந்து நம்மகிட்டேருந்து கலஞ்சி போயிடுது இதை அடுத்து ஒரு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம் விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் நம்மளுடைய நினப்புகள் ஏதோ ஒரு வகையில் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது சரி ஆழ்ந்த உறக்கம்னு ஒன்று இருக்கே நம்மளுடைய சுழ்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை ஆழ்ந்த உறக்கம்னு ஒன்று இருக்கே அந்த இடத்துல வந்து கனவு கூட வர்றது இல்லையே அந்த ஒரு நிலையில் இருக்கும்போது ஆன்மா தன்னுடைய நிலையை உணர்ந்திருக்கும்ல உணர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஞானம் அடைஞ்சிருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்துருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நிலையை அதாவது ஒரு மனிதனாக இருந்து ஆழ்ந்து உறக்கம் போகும்பொழுது ஆன்மா வந்து அமைதியான சாஸ்வதமான நிலைக்கு தான் போகுதே தவிர தன்னை உணர்ந்து அந்த ஒரு நிலைக்கு அது போகிறதில்ல காரணம் என்ன அதற்கு மேலே இருக்கக்கூடிய வெளிப்பாடுகள் அப்படிங்கிறது இன்னும் தெளிவடையில இன்னும் இந்த பூமியோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையோடு தான் அதுக்கு இருக்குது அது அந்த ஒரு நிலைக்கு போகுது அமைதியாக இருக்குது திருப்பியும் பழைய நிலைமைக்கு அது வந்துடும் ஆனால் ஒரு ஞானி இதே போல் அந்த ஆழ்ந்த ஒரு நிலைக்கு போய் அதாவது விழிப்பு நிலையோ கனவு நிலையோ அந்த ஆழ்ந்த உறக்க நிலையும் தாண்டி இது மூணும் கம்பைனான இருக்கக்கூடிய அந்த துரிய நிலை அப்படிங்கிறது போகும்பொழுது அந்த இடத்துல அந்த துரிய நிலையில் இருந்து அவர்களுக்கு வந்து இந்த சிருஷ்டி பிரளயம் இந்த மூன்று நிலைகள் நிறைய காட்சிகள் கனவுகள் அவர்களுக்கு வந்தே தீரும் துரிய நிலைக்கு போகும்பொழுது அவர்களும் இதை உணர்ந்தே தீர்வார்கள் ஆனால் அந்த இடத்திலிருந்து அவர்கள் விழிப்பு நிலையில் கான்ஷியஸ்னஸ் எப்பவுமே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அவேர்னஸ் அப்படிங்கிறது அதுதான் விழிப்பு நிலை நம்ம பிகமிங் சூப்பர் நேச்சுரலாக பார்க்குறதுங்களா நீங்கள் அந்த ச துரிய நிலை அப்படிங்கிறது போகும்பொழுதும் உங்களுக்கு என்ன நினைக்குது உங்களுக்கு என்ன நடக்குது விழிப்பு நிலை அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்துடுது அந்த கனவு நிலையில நீங்கள் விழிச்சிருக்கீங்க தூங்கும்போது இது நடக்கிறதில்ல ஆழ்ந்த உறக்கம் வரும்போது இது நடக்கிறது இல்லை ஆனால் ஞானிக்கு இது நடக்கும் அப்போது தியானம் செய்யும்பொழுதும் தூங்குறதுங்க என்ன வித்தியாசம் நிறைய பேர் கேட்குறீங்களா தூங்கும்போது தூங்கிடும் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் டவுன் ஆயிடும் டம்மி ஆயிடும் அங்கே ஒன்றும் நடக்காது ஆனால் ஞானிக்கு அந்த ஆழ்ந்த அந்த துறை நிலையில் போகும்பொழுது அந்த விழுப்பு நிலை பிரகாசமாக வந்துடும் அவங்க அந்த இடத்துல விழிப்பு நிலையில் இருப்பாங்க கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்க்க வராங்க எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது எல்லாமே சித் சுரூபமாக அமைதியான ஒரு பிரம்ம நிலையில் இருக்கும் ஸோ அவங்க வந்து ஜடம் போல் இப்படி அமைதியை உட்கார்ந்துட்டு இருந்தாலும் உள்ளுரை போய் இந்த பிரம்மத்தோடு அப்படியே கலக்கும் பொழுது அந்த இடத்துல விழுப்பு நிலை அந்த சித் சுரூபமாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் கணம் தூக்கத்தில் அது நடக்கிறது இல்லை புரியுதா தூக்கத்துக்கும் ஒரு ஒரு தியான நிலைக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா ரெண்டு இடத்துலையுமே ஆன்மா அமைதியான ஒரு நிலைக்கு போயிடுது அந்த இடத்துல அசைவு உணர்ச்சி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை இது ஆழ்ந்த தூக்கத்துலையும் தியானத்துலேயும் ஆனால் ஆழ்ந்த தூக்கம் வரும்போது அந்த ஆன்மா அந்த சித்துன்னு சொல்லி டம்மி ஆயிடுது இந்த தியானத்தில் ஆழ்ந்து போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு விழிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அங்கே ஒரு புது டோர் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு ஒரு 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 புது ஒரு உலகமே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் ஒரு புரிதலுக்காக சொன்னது அந்த இடத்துல நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் இருக்குது இப்போ நீங்கள் எப்படி என்னை விழிப்பு நிலையில் என்னை இருக்கீங்களோ தியானத்தில் ஆழ்ந்து போய் அந்த துரிய நிலைக்கு போகும்பொழுது அங்கே ஒரு தனிப்பட்ட ஒரு விழிப்பு நிலை அங்கே ஒரு ஜாக்கிரதை நிலை சாக்கிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் ஏற்படும் அதுதான் நம்ம அனைத்து அறிந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு நம்மளை கூப்பிட்டு போயிடுது இந்த இடத்திற்கு போகாமல் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்திற்கு இந்த தன்மையை அடையாமல் நம்ம வந்து எதை தேவையில்லாத ஜபம் தபம் பூஜை தீர்த்த யாத்திரைகள் செய்வது தானம் தியானம் யோகம் இதெல்லாம் சும்மா பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் இதனால் ஒரு பயனும் கிடையாது அப்படின்ட்டு இந்த மாதிரியான நிகழ்வுகள்னால உங்களுக்கு தேவலோகம் வேணால் கிடைக்கலாம் நிறைய சித்துக்களும் தேவலோகமும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் மோட்சம் கிடைக்குமானா கிடைக்காது மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவனுடைய விழிப் விழிப்பு நிலை அறிவனுடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்து மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எப்படி கிடைக்கும் தன்னுடைய சுய முயற்சியினால் மட்டுமே இது கிடைக்கக்கூடியது மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது மித்து இருக்கக்கூடிய எல்லா பதவிகளையும் நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யாகம் நடத்துறது வேள்வி நடத்துறது சாமியும் வரம் வரவாங்கிறது இதர பதவிகளும் இதர உடல் நிலைகளும் நீங்கள் எடுத்துக்கலாம் உருக்காலும் மோட்சம் அப்படிங்கிறது வாய்க்கவே வாய்க்காது மோட்சம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுடைய முயற்சியினால் அறிவினுடைய ஒரு பிரகாசத்தினால் ஏற்படக்கூடியது அவேர்னஸ் அந்த கான்ஷியஸ்னஸ் ஹையர் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது விழிப்படை முழு தான் மோட்சம் அப்படிங்கிறது தானாக கிடைக்கக்கூடியது இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே பார்த்தோன்னா முழுக்க முழுக்க என்ன என்னோடதுன்னா என்னோடதில் வசிஷ்டரோடது என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்து சொன்ன ஒரு விஷயம் இது வந்து இந்த உலகத்தில் தானாக தோன்றியது இல்லாமல் ஒரு ரிஷி மூலமாக தோன்றினாலும் கூட ஸோ ஏதோ ஒன்று இப்படி இயற்கையாக அது இருந்து தான் இந்த ஞானம் அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரு ஒரு உன்னை போல நானும் ஒரு மனுஷன்தான் என் மூலமாக தான் ஒரு நான் ஒரு நிலை அடைஞ்சிட்டேன் நீ ஒரு நிலை அடையலை அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு உன்னாலையும் என்னுடைய நிலைக்கு வர முடியும் இருந்தாலும் இந்த ஒரு ரிஷி மூலமாக தான் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்தாலும் வந்திருந்தாலும் கூட இது ஆராய்ச்சி செய்வதற்கு தகுந்த ஒரு நிலை உடையது இந்த சாஸ்திரத்தை தொடர்ந்து நீ வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் இதனால் உனக்கு மோட்ச உபாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சித்திக்கும் இதை தவிர்த்து வேறு உபதேசங்கள் மூலமாகவும் நம்மளால் மோட்சம் அடைய முடியும் அதை ஒரு காலம் புறந்தல்லாதே அதையும் படி இதையும் படி இதை படிக்கும் பொழுது அந்த சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளுமே இந்த சாஸ்திரத்தில் உனக்கு வந்து எளிமையாக கொடுத்துருக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் படித்து நல்லா உள்வாங்கி ஆராய்ச்சி செய் இதர சாஸ்திரங்களையும் படி அதில் இருக்கக்கூடியதையும் எடுத்து சேகரிச்சுக்கோ வசிஷ்டர் எவ்வளோ தூரம் சொல்கிறாரு பாருங்கள் அதையும் எடுத்து சே இது பண்ணிக்கோ தொடர்ந்து ஆராய்ச்சி செய் இதனுடைய வெளிப்பாடாக மாற்றம் அப்படிங்கிறது உனக்கு கண்டிப்பாக சித்திக்கும் அப்படிங்கிறார் ராமரண் இன்னொரு கேள்வி கேட்குறார் நீங்கள் சொல்லிய இந்த உபதேசங்கள் முழுக்க முழுக்க இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த உலகத்தை சார்ந்தது தான் இதே போல உலகங்கள் இதற்கு முன்னதாகவும் தோன்றியிருந்திருக்கலாம் இதற்கு பின்னதாகவும் தோன்றலாம் அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் வசிஷ்டர் ஒரு போர்டு போட்டர் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயமே ஒரு கனவு போல் இருக்கக்கூடியது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நிரந்தரம் இல்லாதது ஒரு நிலை இல்லாதது இங்கே இப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை இது சூன்ய தோற்றம் நம்மளோட எண்ணங்களினுடைய வெளிப்பாடு ஒரு பிரதிபலிப்பு தான் இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியதே உனக்கு இன்றைக்கி வந்து அதை பார்த்து உணரக்கூடிய நிலை இல்லாததுனால இதெல்லாமே உண்மையினு நம்பிகிட்டு இருக்கலாம் ஆனால் அதற்குண்டான முயற்சியும் பயிற்சியும் செஞ்சு அந்த அறிவினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது வரும்பொழுது இன்றைக்கி நீ உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறதே எல்லாமே ஒன்றுத்துக்கு இல்லையே பொய் என்னுடைய கனவு என்னுடைய தோற்றம் தான் அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிடும் அப்போது இப்போ இருக்கிறதே வந்து ஒரு சித்வரூபமான ஒரு மாயத்தோற்றம் ஒரு வெறும் ஒரு கனவு ஒரு சொப்பன நிலை தான் இங்கே இருக்கிறது ஒன்றுமே உண்மை இல்லைங்கும் பொழுது இதற்கு இருக்கிறதையும் இதற்கு பின்னிருக்கிறதையும் பற்றி என்ன கவலை இப்போ இருக்கிற உலகமே எல்லையற்று தொடர்ந்து பல மாறுதல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு உயிராக இருக்குங்க ஒரு சிறு நிகழ்வாக நடக்குதுங்க இல்லையே ஏகப்பட்ட உயிர்களும் அந்த ஏகப்பட்ட உயிர்களுக்குள்ளே ஏகப்பட்ட மாறுதல்களும் இந்த 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 மொத்த உலகம்னு சொல்லக்கூடியதுலேயும் ஏகப்பட்ட மாறுதல்களும் நடந்துக்கிட்டே இருக்குது இதையவே நம்மளால் இப்போ அளக்கவே முடியல இதுக்குள்ளே ஆகுது அப்படிங்கிறதையும் நம்மளால் உணர்ந்து புரிஞ்சுக்க முடியல இந்த இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரெசண்ட்டுன்னு சொல்கிறதே நம்மளால் உணர்ந்து புரிஞ்சுக்க முடியல நம்ம எங்கே போய் முன்னாடி இருக்கிற உலகத்தையும் பின்னாடி வரப்போகிற உலகத்தையும் பற்றி இது பண்ணுறது இது வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு சிந்தனை அந் எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு அர்த்தமற்ற ஒரு முயற்சி இருந்தாலும் அவர் அவர் சொல்கிற இருந்தாலும் இதே கேள்வி எங்கள் அப்பா வான நான் ஒரு நாள் கேட்டேன் என்றைக்குமே ஒரு குருமார்களினுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயமே அதான் நமக்கு ஒன்று சொல்கிறாங்கன்னா அவங்க அதே விஷயத்தை அவங்க கொண்டு தடவை பண்ணி ஏதாவது மண்டையில் கொட்டு வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா இல்லாட்டி நல்ல ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க அப்போ வசிஷ்டர் தான் சொல்கிறார் இப்போ இருக்கிறதே ஒன்றும் அளக்க முடியல இனி முன்னாடி முன்னாடி ஏன் போய் யோசிக்காட்டி இப்போ அது தேவையில்லாத விஷயம் நீ முதல் ஞானம் அடைஞ்சிட்டே அப்படின்னு வச்சுக்குவேன் முக்காலமும் உனக்கு உணர்ந்துடுவேன் நீ அந்த முக்காலத்தை உணர்ந்துட்டேன்னு உனக்கு எல்லாமே தெரியும் நீ அந்த நிலைக்கு போய் எல்லாத்தையும் தெரிஞ்சவனா மாறுறது விட்டு போட்டு இந்த ப்ரெசென்ட் ஸ்டேட்லேயே இருந்துட்டு முன்னே பண்ணையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது அர்த்தமற்றது ஏன்னா இந்த நிலை இப்போ இருக்க ப்ரஸண்ட்டே உனக்கு இன்னும் தெளிவு பெறலையே உனக்கு இன்னும் புரியலையே நீ ஏன் போய் அதெல்லாம் போகிறேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் எங்கள் அப்பாவான பிரம்மார்ட்ட இந்த ஒரு விஷயத்த கேட்டேன் அவர் எனக்கு சொன்னியே உபதேசமானது அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஸோ பிரம்மா கொடுத்த உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் யா ஸோ இதுதான் உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர நேதனங்கள் நான் உங்களுக்கு நன்றி கட்சி வேர் கட்சி வேர் கட்சி வேர்